Come. Vada. இப்போ எவ்வளவு வருஷம் ஆகுது? 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஃபோர் சம்திங் ஆயிடுச்சு. 2017ல பண்ணது. ஓகே. ஆ கட்டுமா? எரி குபர். வாய் முடு. ஈ பட்டி முடு. ஓகே சார். ஒரு ரிவிஷன் பண்ணலாம் வேண்டாம் மைல்டா சின்னதாக இருக்குல்ல அது. ஆமாம் இல்லை அந்த அது எல்லாருக்கும் இருக்கா சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரியும் மற்ற மாதிரி அவ்வளவு மேஜர் சர்ஜரி கிடையாது பிகாஸ் ஒன்று வயசு இன்னொன்று நம்ம வந்து குவிக்காக அது சரி பண்ணிக்கணும் இப்படி ஒரு ஒரு நாள் தங்கினா போதும் அப்புறம் வீட்டில் போயிட்டு திருப்பி ஒரு அஞ்சாறு நாள் வந்தீங்கன்னா ஸ்டிச்சு பிரிப்பு பிரிச்சுக்கணும் அவ்வளோதான் சரி பெரிய மேஜர் விஷயம் நிறைய இருக்கு நீங்கள் இன்டிவிஷன் போட்டு பார்க்கலாம் யூடியூப்பில் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் நிறைய இருக்கும் ஹண்ட்ரட்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது போய் லைட்டாக ஸ்க்ராட்ச் மாதிரி தெரியுமா தெரியும் ஸ்க்ராட்ச் மாதிரி லைட் மாதிரி தெரியும் ஆனால் மொத்தபடி அது ஃபுல்லாக அந்த ஷேப் வந்து ஃப்ளாட் ஆகிடும் ஃப்ளாட் ஆகிடும் இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா அந்த ஸ்கார் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கு அதுதான் ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை அது திக்காக இருக்கனால நமக்கு அங்கே ஏதோ ஒன்று அப்படின்னு தெரியுது தின்னாக இருந்துச்சுன்னா மேட்ரு வரும் ஆக்சுவலாக ஆளுங்களுக்கு உள்ள ஹீலிங் தன்மையும் அப்படி அப்படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டாங்க இந்த ஸ்கார் நீங்கள் மங்கிட்டீங்கன்னா தெரியாது ஒன்றுமே ஆமாம் அதை கட் பண்ணி திருப்பி நம்ம ஃபைனாக சுவிச் ஆஃப் பண்ணி திருப்பி ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு ஸ்டிச்சு நம்ம போட்டோம்னா ஸ்டிச் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ அளவு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் டேஸ் ஆகும் ஃபைவ் டேஸ் ஆகும் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதுனால ஃபைவ் டேஸ் ஆகும் அந்த கேப்ல மட்டும் வராது நம்ம அது வந்து நம்ம 7.5 வயசுல பண்ணனும் போன் கிராஃப்ட் அது நம்ம வந்து அந்த பிளான்டேஷன் மூலம் இது பண்ணி ஆமா போன் கிராஃப்டிங் மாதிரி பண்றோம் வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின் நம்பர் எடுத்துருக்கோம் போயிட்டுருக்காங்க நீங்கள் யூஸ் செய்யுங்க வென் ஹவர் தட் இஸ் எங்களுக்கு ஒரு 2-3 வாரம் முன்னாடி மட்டும் டைம் கொடுத்துருங்க டைமிங் சொல்லுங்கள் சரி அப்படி பண்ணலாம் 5-6 டேஸ் உள்ள நார்மலாக இருக்கும் இதுக்கு ஒன் டே தான் இருக்கணும் இங்கே ஹாஸ்பிட்டலில் அப்போ
only with the baby, with the pre